குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூடில் டைமண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு 5-6 சம் பேசிக்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் வரைக்கும் நான் ரீசெண்ட் டைமில் உள்ள டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி கொஸ்டின்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 15 மென் கேன் மேக் எ கார்பெட் 60 மீட்டர் லாங் இன் 8 டேஸ், வாட் லென்த் ஆஃப் சிம்லர் கார்பெட் கேன் பி மேட் பை 24 மென் இன் 3 டேஸ். அதாவது 15 மினிட்ஸ் வந்து 60 மீட்டர் லாங் கிளாத்தை கார்பெட்டை வந்து 8 நாளில் செஞ்சு முடிக்காங்க. இதுவே 24 மினிட்ஸ் வந்து 3 நாள் பண்ணாங்கன்னா எவ்வளோ கார்பெட் பண்ணாங்கன்னு கேட்காங்க. இந்த மாதிரி சமக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, M1D1H1 by W1. அதான் இங்கே 2 வரும். என்ன அப்படின்னா, எம்னா மென்னு, டீனா டேஸு, ஹச்னா ஹவர்ஸு, டபுள்யூனா ஒர்க்கு. இதில் என்ன போட்டிருக்கோமோ நீங்கள் அப்படி இந்த ஃபார்முலாங்க அப்ளை பண்ணுங்கள், அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இதில் என்ன சொல்லியிருக்கோம், 15 மென் கேன் மேக் எ கார்பெட் இன் 8 டேஸ். நெக்ஸ்ட் டேஸ் இருக்குது போடுதோம். ஹச்சு ஹவர் இல்லை, இல்லாததை நம்ம விட்டுடலாம். அப்புறம் ஒர்க்கு வந்து இதில் என்ன ஒர்க் பார்த்துருக்கோம், அந்த கார்பெட்டை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே அந்த கார்பெட் தான் ஒர்க்கு 60. இதே மேலே அடுத்த கேட்டிருக்காங்க, 24 மினிட்ஸ் சேர்ந்து 3 நாள் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ கார்பெட் தயாரிப்பான்னு கேட்குறாங்க. அதான் இங்கே ஒர்க்கு எக்ஸு. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸை நீங்கள் என்னென்ன சால்வ் பண்ணிங்கன்னா இது ஆன்சரு. இந்த மாதிரி சம்பளம் வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். இது எக்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 36 மீட்டர். ஓகேவா, இதில் வேற இன்னும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறது அப்படின்னா, 10 பேர் சேர்ந்து 20 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்காங்க அப்படின்னா, 5 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதை அப்படியே எழுதிருக்காங்க. அதேமாரி தான், 10 மென்னு 20 டேஸு ஈக்குவல் டு 5 பேர் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 5 × X. இப்போ எக்ஸை சால்வ் பண்ணால் ஆன்சரு 4 × 5 பேர் 40 நாளில் முடிப்பாங்க. ஓகே, அதில் வந்து இந்த ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் அதை எழுதுங்க. ஒரு சிலதில் ஒர்க் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சில ஹவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னென்ன இருக்கோ அதை வச்சு அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் உள்ள சம்கெலாம் வந்து ஆன்சர் வந்துடும். இதான் வந்து இந்த டைமண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்ப்போம். P&Q கேன் டூ எ ஒர்க் இன் 18 டேஸ். தே ஒர்க் டுகெதர் ஃபார் 8 டேஸ் அண்ட் தென் பி லெஃப்ட் அந்த ரிமைனிங் ஒர்க் வாஸ் ஃபினிஷ்டு பை Q-இன். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னா, ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணாங்க, அதில் வந்து ஒருத்தர் 2 பேரோட எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க. பியால் ஒரு வேலையை 18 நாளில் முடிக்க முடியும், கியூவால் ஒரு வேலையை 24 நாளில் முடிக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு வேலையை 8 நாள் பண்ணிவிட்டு அவர் பாதிலே விட்டுட்டு போயிடுவார், மிச்சம் இருக்க இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சம் வரும். அந்த இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக முடியுது அப்படின்ட்டாங்க. அப்படி இந்த மாதிரி சமூகம் முதல் எடுத்தா ஈக்குவல் டு 1 போட்டுருங்க. இந்த ஈக்குவல் டு 1 ஒரு ஒர்க்கு முடிஞ்சிட்டு அதான் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இந்த சமம் எப்படி பண்ணணும்னா, இது எல்லாம் எல்லா சமே நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லைனில் ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா, நம்ம இன்றைக்கி எஃபிஷியன்சி வந்து கீழே தான் எழுதுவோம். இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பியோட எஃபிஷியன்சி என்னது, இது வந்து பி, இது கியூ. பியோட எஃபிஷியன்சி வந்து 18 டேஸ், கியூவோட எஃபிஷியன்சி வந்து 24 டேஸ். 2 பேர் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 8 நாள் கழித்து வந்து பி அந்த ஒர்க்கை விட்டுட்டு போயிடுறாரு, கியூ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பி வந்து 8 நாள் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு. ஓகே, அப்போ இவர் பார்த்து 8 நாள் போட்டிருந்தோம், இவரோட 18 நாள் எஃபிஷியன்சி 8 நாள் பார்த்துருக்காரு. மிச்சிருக்க வேலையை வந்து கியூ தான் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த கியூவும் வந்துருக்காங்க. அப்போ அந்த 8 நாள் வந்து இந்த கியூ வந்துருப்பாங்க, அது போக மிச்சம் இருக்கனால வந்து இந்த கியூ மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் எக்ஸு. ஓகேவா, இதை நீங்கள் வந்து இதில் எல்லாமே இருக்குது, இந்த எக்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது ஆன்சரு. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 5 × 1/3 டேஸ். ஓகேவா, இது சால்வ் பண்ணுறதுலாம் ஈஸி தான், நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கியூ பண்ண மொத்த ஒர்க்கும் கிடைக்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் மொத்தமாக பார்த்த வேலையிலேருந்து மொதல் பார்த்து 8 நாள் வேலையை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கியூ வந்து பி விருட்டு போனதுக்கப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற டேஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்லே பைப்லைன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒர்க் பார்ப்போம். இந்த பாருங்கள், எ பைப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 12 hours, ஒயில் அனதர் பைப் கேன் எம்டி இன் 18 hours. இஃப் போத் த பைப்ஸ் ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி, இன் ஹவு மெனி ஹவர்ஸ் ஒரு டேங்க் வில் பி ஃபில்டு? என்ன அப்படின்னா, ஒரு டேங்கில் ரெண்டு பைப் இருக்குது, ஒன்று வந்து ஃபில் பண்ணும், இன்னொன்று வந்து அதை கீழே ஓப்பன் பண்ணி விட்டு எம்டி ஆகிட்டே இருக்குது. ஃபில் பண்ணுறது வந்து 12 மணி நேரம் தான் ஃபில் பண்ணி முடிச்சிடும் ஒரு டேங்கை. இதே அந்த டேங்கை எம்டி பண்ணோன்னா அது 18 மணி நேரம் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரெண்டு பைப்பையும் ஒரே டைத்தில் ஓப்பன் பண்ணி முடித்தோம், ஓப்பன் பண்ணி விட்டோம்னா எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம இதுக்கு முன்னால் பார்த்து சம்பந்தான், இவங்க கொடுத்துட்டாங்க ஓகேவா, அந்த டேங்க் ஃபுல் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முந்தின சம்பளம் வந்து அந்த ஒர்க்கு முடிஞ்சிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இது. இப்போ வந்து அவங்க எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்க. ஏ ஓகேவா, ரெண்டு பைப்பு, ஒன்று ஏன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று பின்னு எடுத்துக்கோங்க. ஏ வந்து 24 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும், சாரி 12 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும். இதே பி வந்து 18 மணி நேரத்தில் எம்டி பண்ணும். ஓகேவா? அப்படி இப்போ இது எம்டி பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கும் போது அதை ப்ளஸ்ன்னு எடுப்போம், இதை எம்டி பண்ணுதுன்னா அதை மைனஸ்னு எடுக்கணும். ஓகேவா? மைனஸ் இப்போ நம்ம வந்து நமக்கு எல்லாமே ஒரு ஸ்டெப்பில் வரக்கூடிய ஆன்சர் தான். இங்கே வந்து நம்ம இந்த 1/x போட்டு இந்த எக்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சோம்னா அதான் ஆன்சர். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 36 hours கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் வந்து இந்த மாதிரி டைப்பில் சம் ஒரு சில சம் கேட்பாங்க. இஃப் 4 men or 6 boys, 4 men இல்லைனா 6 boys சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 20 நாளில் முடிக்காங்க. இதுவே 6 men 11 boys சேர்ந்து முடித்தா அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க? முதல்ல கொடுத்துட்டு வந்து இவங்க இல்லைனா இவங்க சிங்கிள் சிங்கிளாக பண்ணாங்க, 4 men தனியாக இல்லைனா 6 boys தனியாக பண்ணாங்கன்னா 4 men பண்ணுறப்ப 20 நாள் ஆகும், 6 boys பண்ணுறப்பும் 20 நாள் ஆகும். இதே இதை வந்து 6 men 11 boys ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க இடையில, இதில் 6 கொடுத்துருக்காங்க இல்லை ஆண்டு கொடுத்துருக்காங்க. அப்படி 6 men 11 boys சேர்ந்து பண்ணுறப்ப எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு இந்த ஆர் ஹேண்டில் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா? இவங்க வந்து இப்போ கொஸ்டினில் லாஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 6 men and 11 boys கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதுங்க. 6 men + 11 boys பண்ணால் எத்தனை நாள் முடியும்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 men or 6 boys சேர்ந்து 20 நாளில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் ஆண்ட் அப்படிங்கிறது வந்துட்டுனா இந்த இதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே அப்படியே எழுதுனீங்கன்னா அதான் ஆன்சர், 6/4. ஓகேவா? இங்கே 6 இருக்கு, கீழே 4 இருக்கா, 6/4 + 11/6 இதை ஆட் பண்ணணும். அடுத்து இங்கே x/20 இருக்கு, ஓகேவா? அதை வந்து நீங்கள் அப்போ 1/20 எடுத்துக்கோங்க, 1/20 ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைக்கிறதா ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி 6 ஆண்டில் ஒரு சம் வந்துட்டுனா இதை இப்படி சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணுங்கள். இதை மல்டிப்ளையாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறாங்க, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் போர்ட் மாஸ் படி பண்ணணும், நமக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம அவசரத்தை தப்பாக பண்ணிடுறோம். ஓகே, சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 days கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்னென்னா ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சியும் கொடுத்துட்டு அவங்க சேர்ந்து பண்ணால் இத்தனை நாள் வேலை பார்ப்பாங்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ ஒருத்தர் மட்டும் பண்ணாங்கன்னா அது எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படிங்கிறதான். இதில் பாருங்கள், சோனி ஜோதி அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து 14 நாளில் ஒரு வேலையை முடிச்சுருவாங்க. இவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னா 14, சோனி இஸ் 14/8 டைம் எஃபிஷியன்ட் ஆஃப் கம்பேரிசன் டு ஜோதி. சோனியோட எஃபிஷியன்சி வந்து ஜோதியை கம்பேர் பண்ணும்போது 14:8 இருக்குது. இப்போ வந்து இந்த ஜாபை சோனி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கங்க தான் கொஸ்டின். ஓகேவா? நம்ம எஃபிஷியன்சி எப்படி கொடுத்துருவோம் அப்படி எழுதிடலாம். சோனி ஜோதி ரெண்டு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க.
சோனியை வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ சோனியோட எஃபிஷியன்சி 14, ஜோதியோட எஃபிஷியன்சி 8. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இது எஃபிஷியன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபிஷியன்சி, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை 14 நாள் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, அவர் ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி சேர்ந்துருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 22. ஓகேவா, அப்போ 22 எஃபிஷியன்சி உள்ளவங்க 14 நாளில் முடித்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சோனி தான் கேட்டிருக்காங்க. சோனியோட எஃபிஷியன்சிங்க என்ன, 14. 22 எஃபிஷியன்சி உள்ளவங்க 14 நாளில் முடித்தாங்க அப்படின்னா 14 எஃபிஷியன்சி உள்ளவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதான் க்வெஸ்சன். இதை சால்வ் பண்ணிட்டா கிடச்சிரும் எக்ஸ்இக்குவல் 22. இப்போ பார்த்த எல்லா சமயமும் நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிற எல்லாம் நீங்கள் நெட்டில் கூட பாருங்கள், இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சமயம் ஒரு 2-3 சம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள், அப்படின்னா ஈஸியாக வரும். இன்னும் ஒரு சம் மட்டும் பார்ப்போம், சிம்பிளோட சம் தான். நான் ஃபஸ்ட்டே அந்த பேசிக் சொல்லும்போது நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ ஆறாவது சம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஏ இதில் சிம்பிளோட சம் தான். ஏ அப்படிங்கிறவங்க ஒரு ஒர்க்கை 4 நாளில் முடிக்காங்க, பி அப்படிங்கிறவங்க ஒரு ஒர்க்கை 12 நாளில் முடிக்காங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா சிம்பிள் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க, எல்சியம் எடுத்து ஆட் பண்ணிடுங்க. பண்ணிட்டா சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 3 கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் மேக்ஸிமம் நான் சொன்ன எல்லா சமும் எல்லா மாடல்லேருந்து ஒவ்வொரு சமும் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாடலில் ஒரு 3 சமோ இல்லை 2-3 சமோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்படின்னா உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.